உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வேதனைப்படாதீய, அழாதீய, நான் சாகல, உயிரோடு தான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல தோணலையா? சொந்த வீட்டுக்காரரோட அழகைய பார்த்து ரசிச்சியலா? என்ன மாதிரி மனசுங்க அது? ஏய், அது எங்களோட பர்சனல் விஷயம், அத பத்தி நீ பேசாத. உனக்கெல்லாம் அந்த ரைட்ஸே இல்ல. பேசிதான் ஆகணும். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, பிரச்சனைன்னு வந்த பிறகு அத பேசிதான் ஆகணும். அவங்கள அழ வச்சு நீங்க என்னத்த சாதிச்சிய? இல்ல இதுக்கு மேல என்னதான் சாதிக்க போறிய? குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லுறீங்களே, அப்படி என்னதான் செஞ்சிட்டிய? பண்ணது எல்லாமே தப்பு. பிள்ளையல வளர்த்த முறை தப்பு, வீட்டுக்குன்னு செஞ்ச எல்லாமே தப்பு. இவ்ளோ பெரிய மனுஷியா இருக்கீங்களே, நீங்க செய்யற தப்பு உங்களுக்கே தெரியலையா? சொல்லுங்க. நான் தப்பு பண்ணல. மகாலட்சுமி ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டா. அப்போ நீங்க செத்துட்டதா சொல்லி எங்க அத்தனை பேரையும் கதற வச்சீங்களே, அதுக்கு பேர் என்ன? உங்களை நினைச்சு மொத்த குடும்பமும் பட்ட வலிக்கும் வேதனைக்கும் என்ன பதில்? அந்த நேரத்தோட அழுகைக்கும் கண்ணீருக்கும் உங்களால என்ன ஈடு தர முடியும்? ஒரு மனுஷன் செய்ய நினைக்காத தப்பெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க. நடந்ததெல்லாம் நாடகம், நீங்க சொன்னதெல்லாம் பொய்னு வரப்போ மனசுக்குள்ள வருதே ஒரு குருட்டு கோபம். அதுக்கு யாரால பதில் சொல்ல முடியும்? நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னீங்களே, அப்ப வராத வலி வேதனை இப்ப வருது. இப்போ எல்லாருமே புண்பட்டு நிக்குதோ, அத ஒரு நாளும் உங்களால சரி பண்ண. ஏய், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காதடி. சீதா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நினைச்சதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல குடும்பத்துக்காக செஞ்சாலாம், கேக்கறதுக்கே கேவலமா இருக்கு. எங்க எல்லாரோட மனநிலையும் இதே மாதிரிதான் இருக்கு. நாங்கெல்லாம் யாரு? உங்க குடும்பம், உங்க பேச்சு கேட்டு தட்டாம நடந்த குடும்பம், உங்க மேல மிகப்பெரிய மரியாதைய வச்சிருந்த குடும்பம், நீங்க என்ன சொன்னாலும் நம்பின குடும்பம். இந்த நம்பிக்கைய, இந்த மரியாதைய ஒட்டு மொத்தமா இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. இப்படி மொத்த பெரிய அழ வச்சு பாக்குதீங்களே, இதுக்கு பேர் தான் நல்லதா? அந்த மாதிரி ஒரு நல்லது இந்த குடும்பத்துக்கு தேவையே இல்லை. உங்க மேல எப்பவுமே எனக்கு மரியாதை இருந்திருக்கு சித்தி. சில நேரம் கோபம் வரும், சில நேரம் வருத்தம் வரும். முதல் தடவையா உங்களை நினைக்க எனக்கு கேவலமா இருக்கு. இதுக்கு நீங்க நிஜமாவே ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.